ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை என ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாசிக்கில் நடைபெற்ற ரயில்வே பாதுகாப்பு படையின் 40வது நிறுவன தின விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் இந்திய ரயில்வே துறை ஏழை எளிய மக்களுக்கான துறை என குறிப்பிட்டார். இதன் மூலம் கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருவதாக கூறிய அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கப் போவதான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதுபோன்ற திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதிபட தெரிவித்தார். लगातार बार 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 एक वर्ग है जो भ्रम फैलाता है कि रेलवे का प्राइवेटाइजेशन हो जाए, कि रेलवे को किसी को प्राइवेट पार्टी को दे दिया जाए। मैं आपके सामने बहुत स्पष्ट तौर पर कहना चाहता हूं, जो मैंने पार्लियामेंट में कहा है, रेलवे के प्राइवेटाइजेशन का कोई प्रश्न नहीं है।